வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து முருங்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த முருங்கீரையில என்னென்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அயன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. சிம்பிளா நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய வீடியோவை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருங்கீரை பொரியலுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு நான் தட்டி வச்சிருக்கேன். காஞ்ச மிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உப்பு, கல் உப்பு வந்து கரையாது, அப்படியே போடக்கூடாது, டைரெக்டாக இதுக்கு வந்து கரையிற அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. இதை அப்படி கரைச்சிக்கணும். இதை கரைச்சிட்டு பொரியல் பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்ன இந்த முருங்கீரையில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கு. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ வாங்க பொரியல் பண்ண போகலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு ஆனில் தான் இருக்கு. இப்போ வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஏறட்டும். சீக்கிரமாக இது வந்து பொன்னிறமாயிடும். ஏன்னா அடுப்பு இந்த பாருங்க சூடாயிருக்கு. அதனால நீங்கள் பார்த்து போடுங்க. கடுகு, இந்த கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடிச்ச உடனே காஞ்ச மிளகாய் போட்டுடணும். கடுகு பொரியுது, பொரிய ஆரம்பிக்குது. இந்த டைம்ல காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துடுறேன். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சிவக்கட்டும். இது கடகடன் 1/1 பண்ணிடணும். இப்ப என்ன பண்ணணும்னா, பூண்டு நான் தட்டி வச்சிருக்கேன். பூண்டை இதில் நான் சேர்த்துடுறேன். அந்த பூண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க அந்த பருப்பு அப்படியே போடும்போதே அப்படியே செவந்துடுது. பாருங்க இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், இது ஓரளவுக்கு வதங்கணும். அடுத்தது கீரை சேர்த்துடணும். முதல் இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும். பருப்பம் பாருங்க நல்லா கொஞ்சம் கோல்டன் பிரவுன் வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கீரை சேர்த்துடுறேன். இந்த ஸ்டேஜில் நான் முருங்கீரை சேர்த்துடுறேன். இந்த பாருங்க முருங்கீரை ஏற்கனவே இதை அலசி நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு இதோ இந்த ஆனியனில் சேர்க்க போகிறேன். நான் சேர்த்துட்டு தான் காட்டுவேன், ஏன்னா கேமரா என் கையில் தான் இருக்குது. பாருங்க முருங்கீரையை நான் சேர்த்துட்டேன். இப்போது கலரி விடணும். உள்ளே கொடுத்து அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் மேலே வரா மாதிரி கலரி விடணும். இது சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நான் இதை கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீரை போட்டு இதை வதங்குது. இந்த டைமில் என்ன பண்ணுங்க, கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா உப்பு தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. அப்படியே கலரி விடணும். கீரை போட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். உப்புனா எக்கச்சக்கமாக உப்பு கொட்டிடாதீங்க. இந்த கீரைக்கு என்ன தேவையோ
அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். அந்த உப்பு நீர் மீதி இருக்கிற உப்பு நீரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதை குழம்புல சேர்த்துடுங்க. குழம்பு பண்ணுவீங்க இல்லையா பொரியலுக்கு அப்புறம், அதில் சேர்த்துடுங்க. கொஞ்சம் வேகட்டும். முருங்கீரை பொரியல் ரெடி. இது வந்து கடைசியில் தேங்காய் திருவி போட்டு பண்ணலாம், நான் பண்ணலை, நான் இப்படியே சிம்பிளாக பண்ணிட்டேன். சில பேர் வந்து அந்த தோரம்பருப்பு போடுவாங்க, அதாவது சாம்பார் கடையறதுக்கு முன்னாடி வெறும் தோரம்பருப்பு, வெந்த தோரம்பருப்பு எடுத்து இதில் போட்டு செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இன்னும் சில பேர் வந்து அந்த அரிசி புழுங்கல் அரிசியை நல்லா வறுத்து அந்த பொரி அரிசியை நல்லா நுணுக்கி போடுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன். இப்போ முருங்கீரை பொரியல் ரெடி.